ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பேக்ரவுண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. நாங்கள் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு, எங்கள் ஊரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாகர்கோவில் வந்திருக்கோம். இது வந்து எங்கள் நாகர்கோவிலில் இருக்கிற எங்கள் குடும்ப வீடு, என்னோடய ஹஸ்பண்டோட வீடு. அதை தான் வந்து இன்றைக்கி ஒரு ஹோம் டூராக போடலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து கருவேப்பிலை மரம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னாலும் வளர்ந்துருக்குல்ல. இது வந்து நான் வரும்போது கொஞ்சம் கூட வளர்ந்துருந்தது, இப்போ ஓகே நல்லா மரமாக அப்படியே நிற்கிது. இந்த வீட்டை வந்து இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். அதுதான் இன்னைக்கு வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட வீடு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீட்டை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் வீட்டோட சாமி ரூமு. இன்றைக்கி வந்து எங்கள் கோவிலில் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் கொஞ்சம் பூஜை மாதிரி வச்சுருக்கோம். அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி திங்ஸ் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சாயங்காலம் வந்து நாங்கள் இங்கே குலதெய்வத்துக்கு படையல் வச்சு சாமி கும்பிட போகிறோம். இதுதான் எங்களோட பூஜை ரூம். எப்படி இருக்குது? நாங்கள் வந்து சாமி ஃபோட்டோலாம் வச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து நல்லா பழைய காலத்து சாமி ஃபோட்டோ எல்லாமே எங்கள் அம்மாவோட சென்டிமெண்ட்டுக்காக, அம்மானா எங்கள் மாமியார், எங்கள் அம்மாவோட சென்டிமெண்ட்டுக்காக அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து அந்த திருப்பதி வெங்கடாசலபதி வந்து புதுசாக வாங்கி வச்சது தான். இந்த டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் வந்து போட்டோம். இதுக்கு முன்னாடி டைல்ஸ் எல்லாம் ஒன்றும் போடலை. ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆச்சு டைல்ஸ் போடுறதுக்கு. ஓகே, இதுதான் எங்களோட சாமி ரூம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூம் தான். இந்த சாமி ரூம் வந்து தனியாக கன்னி மூலை அப்படின்றனால தனியாக ஒதுக்கி கட்டி வச்சுருக்கு. அங்கே வந்து சாஸ்தா அப்படின்னு சொல்லி இங்கே தனியாக ஒரு கோவில் மாதிரி இருக்குது. அதோட காம்பவுண்டை கட்டி இதோட சாமி ரூமும் தனியாக இருக்குது. அது தேங்காய் மரம் பார்த்தீங்களா, இங்கே 2 தேங்காய் மரம் வச்சுருக்கு. இப்போ இது வந்து ரீசெண்டாக வச்சு, சின்னது வச்சு வந்து 4 வருஷம் ஆச்சு. இப்போ பெருசு வச்சு அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வச்சுருந்தது. சின்ன பெருசு வச்சு வரல அப்படின்றனால சின்னது வாங்கி இன்னொன்று வச்சு அது பாருங்கள், வளைஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிது, அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பேக் சைடு மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் அந்த பச்சை பசைன்னு அந்த கேரளாலலாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த பச்சை பசைன்னு அந்த செடிங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாமி ரூம்லேருந்து வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பின்னாடி பேக் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வழியாக வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து கிச்சன் மாதிரி, அதாவது நம்ம திங்ஸ் எல்லாமே கிச்சன் திங்ஸ் எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, ஆக்சுவலாக ஒர்க் ஏரியான்னு சொல்லுவாங்க அதுதான். இதில் வந்து திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வச்சுக்கிறதுக்காக இது வந்து நான் வந்து வாட்டர் ஃபில்டரெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். இதிலிருந்து தான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அதோட கிரைண்டரு, மிக்சி, இதெல்லாமே வந்து நான் இந்த அரிப்பெட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த அரிப்பெட்டியில் நான் வந்து இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த கிரைண்ட் இதுதான் வந்து எங்கள் அரிசி பெட்டி. இதில் தான் வந்து நாங்கள் அரிசி, இந்த மாவு இதெல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். கொஞ்சம் இருட்டாக இருந்தது, மழை கருத்து இருக்கிறனால அது அப்படியே இருக்குது. இதுக்கு மேலே வந்து நான் கிரைண்டர் மிக்சி எல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன். இதுதான் எங்களோட கிச்சனு. நான் வந்து இங்கே ஸ்டவ் வச்சுருக்கேன். இது வந்து 2 பர்னர் இருக்கிற ஸ்டவ் தான். இதுக்கு மேலே சுகரு, டீத்தூள், ஆயிலு, கடுகு எல்லாமே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் விளக்கு, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இதில் வந்து மண்ணெண்ணெய் 2 இருக்குது, ஒன்றுக்கு 2 இருக்குது, ஒன்று பெருசுன்னு சிறுசுன்னு. இதில் வந்து திரியோ இருக்குது, இதில் கலட்டிட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி இதில் தான் பற்ற வச்சுக்குவோம். இப்போ தான் நம்ம வந்து மெழுகுவத்தியெல்லாம் யூஸ் பண்ணி யூபிஎஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து என்னோடய ஸ்டவ்வு. என்னோடய ஸ்டவ்வில் வந்து உப்பெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து அடுப்பு, இதில் விறகடுப்பு பக்கத்துலேயே இருக்கட்டும் அப்படின்றனால விறகடுப்புலாம் வச்சு இதில் அடுப்பில் சமைக்கும்போது இதில் சமைச்சிக்கலாம். மோஸ்ட்லி நான் இப்போ சமைக்கிறதில்ல, வீட்டில் அம்மா இருந்தாங்க அப்படின்னா இதில் தான் சாப்பாடு வைக்கிறது, கிழங்க வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. அதோட இது வந்து வாஷ்மிஷின். இது வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக இது ஒரு சின்ன டேபிள் மாதிரி அப்படியே இருக்குது. இந்த இது வந்து டைனிங் டேபிள். இதுதான் வந்து எங்கள் டைனிங் டேபிள். ஏன் சேரெல்லாம் மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்ப்பீங்க. நாங்கள் வந்து இப்போ தான் வந்திருக்கோம், இனிமேல் தான் இதெல்லாம் இறக்கி கீழே வச்சு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. இது வந்து எங்களோட டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்பூல் தான். இரு
இங்கே பாருங்கள் எங்கள் குட்டி பக்கத்து வீட்டில் வந்து இங்கே நாட்டுக்கோழி முட்டை நிறைய கிடைக்குது அப்படின்றனால முட்டையை நான் காணோம் காணோம் தேடிட்டே இருந்தேன். இது இங்கே ஃப்ரீசரில் வச்சுருக்கு, அது ஒட்டி இருக்குது, அது வரமாட்டேங்குது. சரி ஓகே, அது வந்து அப்புறமா எடுத்துக்கலாம். இது வந்து மேலே இருக்கிற ஃப்ரீசரு. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இப்போ அதிகமாக ஒன்றுமே இல்லை. தள்ளு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனி திங்ஸ் எதுவும் வாங்கலை, இனிமேல் தான் வாங்கணும். வாங்கி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேக்கு தான். இது இந்த ரேக்கில் வந்து நான் மளிகை சாமானெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன். இன்றைக்கி கூடுதலாக நான் ஒன்றும் வாங்கலை, இப்போதைக்கு அப்படியே இருக்குது. நம்ம வந்து செட்டில் ஆகும்போது அப்படியே வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். மேலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணாத திங்ஸ், மோஸ்ட்லி யூஸ் பண்ணாத திங்ஸ் எல்லாமே மேலே அப்படியே அடுக்கி வச்சுருக்கு. ஓகே, எப்படி இருக்குது எங்களோட கிச்சன், நல்லா இருக்கா? இதுதான் எங்களோட கிச்சன். இதுக்கடுத்து தான் நம்ம ஹாலுக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து ஹாலு, சிம்பிளான ஹால், நல்லா இருக்கும், இருந்துக்கலாம். இது வந்து சோபா, சிம்பிளாக தான் ரெண்டு சோபா இருக்குது. இது வந்து ஷோகேஸில் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கு பாருங்க. விநாயகர் வந்து இது வந்து நாங்கள் திருப்பதி ஒரு டைம் போயிட்டு வாங்கிட்டு வந்தது, இதுவும் திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அதோட மேலே இருக்கிற ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. கீழே இருக்கிறது எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா பசங்க, அவங்க ரெண்டு பேருமே. இது வந்து எங்கள் அச்சுவோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இது எல்லாமே எடுத்தது. இது நாங்கள் மூணு பேருமே நின்று ஃபஸ்ட்டு பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. அதோட இந்த ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட அம்மா அப்பா, அதாவது என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வந்து சின்ன வயசில் கல்யாண டைமில் எடுத்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு அப்படியே வச்சுருக்கு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்களா? இது வந்து திருப்பதி போயிட்டு வந்தப்போ இந்த லாக்கர் பாக்ஸ் வாங்கினது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அவரோட பெரியண்ணா மிலிட்ரியில் இருக்காரு, ஆர்மியில். அது இது வந்து நாங்கள் டெல்லிக்கு போயிருந்தப்போ அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் இது. இதெல்லாம் வந்து கிஃப்டாக வந்தது. இந்த விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா அஞ்சு தலையோடு இருக்காரு, அவ்வளோதான். இது வந்து எங்கள் ஷோகேஸில் அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. அதோட எங்கள் ஹாலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டிவி வந்து சோனி கம்பெனியோட டிவி, ஏர்டெல் டிடிஎஸ்லாம் வாங்கி அதோட மாட்டி அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து எங்களோட ஹால் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, போதுங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், அதுவே மனசு நிம்மதியாக இருக்கும். எங்களோட அச்சுக்குட்டி பாருங்கள் எப்படி அவன் ஈடியோ சோஃபாவில் உட்காந்துருக்காங்கன்னு. சரி 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 ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பெட்ரூம். இதுதான் வந்து எங்களோட பெட்ரூமு, இதுதான் கட்டிலும் பெட்டு, அவ்வளோதான். இதில் வந்து சேர் போட்டு பெட்ஷீட்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதோட இந்த திங்ஸ், இப்போ இருக்கிற திங்ஸை வந்து நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் துணி எல்லாமே நான் வச்சுட்டு தான் போவேன், அதெல்லாமே இதில் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸ், நான் அதிகமாக மேக்கப் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் இருக்கிற மேக்கப் ஐட்டம்ஸ் மட்டும் அப்படியே அதில் இருக்குது. அதோட புக்கு வச்சுருக்கேன், நான் ஊர்லேருந்து வரும்போது புக்ஸ் ரெண்டு புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து படிக்கலான்னு அந்த புக்கு வந்து அப்படியே வச்சுருக்கேன். இனியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இங்கே கொஞ்சம் வேலை இருந்தனால. இங்கே வந்து கேமரா பாக்ஸு, இதில் வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் அதில் அப்படியே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுதாங்க எங்களோட பெட்ரூம். அதோட மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக எதுவும் இருக்காது. இதில் வந்து ஒரு லெஹங்கா செட்டு மட்டும் நான் இதில் வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து ஒரு பெரிய பேகு, என்னோடய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த பெரிய பேக் இருக்குது. சரி ஓகே, இதுதான் எங்களோட சின்ன பெட்ரூம், 10x10 பெட்ரூம், சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப நைஸ். இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இருந்து வேலை செஞ்சோம். அடுத்ததான் ஒரு ரூமுக்கு போகலாம். இது வந்து எங்கள் அம்மா அப்பா ரூமு. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதில் வந்து அம்மா வந்து இருப்பாங்க. இப்போ வந்து மேலே வீட்டில் அவங்க அண்ணாவோட ஒய்ஃப் இருக்கிறதுனால அங்கே இருக்காங்க, நாங்கள் வந்து இதில் இப்போ இருக்கோம். இதில் வந்து லேப்டாப்லாம் வச்சு நான் இங்கே தனியாக ப்ரைவசியாக வேணும்னு இங்கே லேப்டாப்பை வச்சு இங்கே உட்காந்துருக்கேன். இதில் வந்து பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். இதில் என்னோட ஹஸ்பண்ட்லாம் இருப்பாங்க. இது வந்து கிளார் அடிக்குது, லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பழசு, பழைய ஃபோட்டோ. இந்த கன்னியாகுமரியெல்லாம் போயிருந்தப்போ அந்த காந்தி மண்டபம் இருக்கிறப்போ என்னோடய ஹஸ்பண்டும் அவங்க அண்ணாவும், இது வந்து பழைய அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம். இது வந்து எங்கள் அத்தானோடது, ஃபேமிலி ஃபோட்டோ. இது வந்து ரொம்ப ரேரான இந்த ஃபோட்டோ.
இந்த போட்டோ வந்து எங்க அம்மாவோட அம்மா அப்பா இருக்கிற போட்டோன்றதுனால ரொம்ப அப்படியே வச்சிருக்கோம். இந்த போட்டோஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து எங்க அம்மாவோட பீரோ. இந்த பீரோ ஓபன் பண்ணி பார்க்கலன்னா அவங்க சாவி தர மாட்டாங்க. நிறைய இதுக்குள்ள வச்சிருக்காங்க. அவங்களோட நிறைய புடவை எல்லாமே அதுல தான் வச்சிருக்காங்க. ஓகே, இது வந்து அவங்களோட ரேக்கு. அவங்க தனியா படுத்து டிவி பாக்குறதுக்காக ஒரு சின்ன டிவி தான் இது. இது வந்து என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா சாம்சங் டிவி தான். இது எல்லாமே வந்து இங்கே நாங்கள் அதிகமாக இருக்காதனால அப்படியே க்ளோஸ் பண்ணி எங்கள் அம்மா பத்திரமா அப்படியே வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இது அவ்வளோதான் இந்த ரூமு. எங்களோட ரெண்டு சின்ன ரூம் அவ்வளோதான். இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெளியே சிட் அவுட் போய் பார்க்கலாம். இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸே, இதுதான் என்ட்ரன்ஸ் கதவு. இதுலேருந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா சிட் அவுட்டு. இதில் உட்காந்துக்கெலாம் இருந்து எங்கள் அப்பா இதில் தான் இருந்து வெத்தலையெல்லாம் இடித்து சாப்பிட்டு அப்படியே போகிற வரவங்களெல்லாம் வீட்டுக்கு பார்த்துட்டே இருப்பாங்க. அவ்வளோதான், இதில் ஒரு ஃபேன் மாட்டியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி செக்யூரிட்டிக்காக கேட்லாம் போட்டு வச்சு இதில் இப்போ அந்த காலத்தில் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கேட்டு போட்டு உள்ள வீட்டுக்குள்ளேயே ரொம்ப செக்யூரிட்டியாக நல்லா வச்சுருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இங்கே வந்து எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ எங்கள் வீடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டோட்டலாக. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்டார்கேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே மேலே ஏறிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து இதில் போட்டு இதில் மேலே ஏறுற மாதிரி அப்படியே ஒரு இங்கே அப்படியே இருக்குது. இப்போ இதை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடி எல்லாம் வச்சுருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வாஷிங் மிஷின் வச்சு இங்கே ப்ளக் பண்ணி இங்கே இருக்குது வாஷிங் மிஷின். அதோடு இருக்குது. இதோட திருப்பி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது. வெளியில் வர்றதுக்காக ஒரு பாத்ரூம். அவ்வளோதான். இதோட திருப்பி வந்தோன்னா சாப்பிட ரூமு. அவ்வளோதான், எங்கள் வீட்டோட ஷேப்பே இவ்வளோதான். இப்போது வீடோட ஃப்ரண்ட்டு நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. வீட்டு வந்து இப்படியும் உள்ளே போய்க்கலாம், இப்படி ரெண்டு வழியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டோட ஃப்ரண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். இதுதான் வந்து எங்க வீட்டோட ஃப்ரண்ட். இந்த கற்றால பாருங்க எங்க அம்மா எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு. நல்லா வளர்ந்துருக்குல்ல, திருஷ்டிக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து எங்களோட ஃப்ரண்ட் கேட்டு. அவ்வளோதான். அவ்வளோதான், இது வந்து இங்கே இருக்கிற ஒரு வண்டி. ஐயோ, பாப்பா அப்பா டியோ. இந்த வண்டி வந்து அப்பாவோட டியோவான். பாப்பா, சாரி, பாப்பா டியோவாமா. இது வந்து இந்த பாப்பாவோட டியோவா. உனக்கு வண்டி விட்டு தெரியுமா? தெரியுமா? சரி, ஓகே, அவ்வளோதாங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக காட்ட வேண்டியது வந்து இருக்குது. இதில் வந்து லவ்லொலிக்கான்னு ஒரு பழம் சொல்லுவாங்க. அந்த பழம் வந்து இதில் விடும். இப்போதைக்கு பழம் எதுவும் இல்லை, காயாக தான் இருக்குது. அந்த செடி வச்சுருக்கோம். இதில் வந்து இன்னொரு செடி சாம்பைக்கான்னு சொல்லுவாங்க, அது வந்து ரெண்டு செடியாக நான் வச்சுருக்கேன். இங்கே அதிகமாக செடிங்க வந்து நான் எதுவும் வைக்கலை. அங்கே கூட நிறைய செடிங்களாக வச்சுருக்கேன்ல, இங்கே அதிகமாக எதுவும் வைக்கலை. பட் ரோஸ் செடி மட்டும் மேலே இருக்குது. நான் உங்களுக்கு அதை மட்டும் காட்டுறேன். எங்களோட ரோஸ் செடி வந்து பார்க்கலாம். நான் வந்து கீழே எதுவுமே வைக்கலை. இடையில இங்கே பாருங்கள், டட்டில் வாயினை கொண்டு வந்திருக்கேன் நான். அங்கே வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோஸ் செடியெல்லாம் வச்சுருக்கேன். மழை வர ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து ரெண்டு ரோஸ் விட்டுருக்கு. இன்னும் ரோஸ் வந்து விடுறதுக்கு இன்னும் மொட்டை எல்லாமே இருக்குது. ஓகே, உனக்கு ஒரு ரோஸு, எனக்கு ஒரு ரோஸு, இங்கேயும் ஒரு ரோஸ் இருக்குது. அவ்வளோதான், ரெண்டே ரெண்டு ரோஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ஒரு சின்ன கார்டன் தான். ரொம்ப செடியெல்லாம் இல்லை, ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது. இனி அடுத்து கீழே இறங்கிக்கலாம். இதுதான் எங்களோட வீட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே. இந்த இது வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது எங்களோட வீடு. இந்த வீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஜன்னல், ஓகே, சத்திட்டு
ஜன்னல் வந்து தலைக்கு அடிச்சிருமா, அதனால வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லி மேடம் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத உங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இது வந்து கண்ணாடி ஜன்னலுங்க. இந்த கதவு வந்து விண்டோ வந்து கண்ணாடி ஜன்னல், சரிங்களா? சொல்லியாச்சு. வேற ஏதாவது சொல்லணுமா? என்னது? இது வந்து காலிங் பெல் ஸ்விட்ச் இருக்கு. இதை சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இது வந்து காலிங் பெல் ஸ்விட்ச், அவ்வளோதான். ஓகேவா? இதோட முடிச்சுக்கலாமா? விட்டா ஃபுல் அட்ரஸையும் எழுதி காட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வந்து கிளம்புறேன். எங்கள் வீடு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி அடுத்து வேற ஐடியாவில் வேற வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.